சபீர், ரெண்டு பேர்த்து மேலே சபீர், இல்லை ஒரு தகுதி திறமை அல்லது அவங்களால கான்ட்ரிபியூஷன் என்ன வரும்னு பார்த்து தானே கொடுப்பாங்க. அவர் லார்ஜிக் வைக்கிறாரு, ஆர்குமெண்ட் வைக்கிறாரு. இப்போ என்ன நிர்பந்தம், கூட்டணி கட்சியினுடைய நிர்பந்தமோ அல்லது ஒரு பெரிய வாக்கு வங்கி அப்படிங்கிற நிர்பந்தமோலாம் கிடையாது. அவங்களுக்கு இந்த போர்ட்ஃபோலியோ கொடுத்தா அது கவர்மெண்ட்டுக்கு நல்லதுன்னு நினச்சி கொடுக்குறாங்க, அதை எப்படி நீங்கள் குறை சொல்ல முடியும்னு ஒரு கேள்வி. இல்லை, சி, பிரைம் மினிஸ்டருடைய ப்ரோகேட்டிவ்ஸ், நீங்கள் அதில் வந்து முடிவு வந்து யாரும் மாற்ற முடியாது, அது அவருடைய முடிவு. சார் பேசும்போது சொன்னார் இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற அந்த க்வெஸ்சன்ல அப்படியே நழுவுறாரு. ஏன் நழுவுறாரு அப்படின்னா, நக்வீட்ட போய் கேளுங்க, ஷானவாஸ் ஹுசைன் போய் கேளுங்க அப்படின்றாரு. ஷானவாஸ் ஹுசைன் வந்து கூப்பிட்டு மோடிஜி கேபினெட் மே ஹமே இன்க்ளூட் கரிய அப்படின்னா உள்ள கூப்பிட்டுருவாரா? சப்கா சாத் சப்கா விகாஸ்னு பேசுவாங்க, ஆனால் அதை செயல்படுத்தும் போது அந்த சப்கா சாத் சப்கா விகாஸ் எல்லாம் இருக்காது அப்படின்றது இதுல இருந்து உறுதியாக தெரிகிறது. நீங்க ஓபிசிஸ்க்கு உங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் வேணும்ன்றீங்க, ட்ரைபல்ஸ்க்கு ரெப்ரசன்டேஷன் வேணும்ன்றீங்க, இஸ்லாமியர்களை ஏன் கேபினெட்ல கொண்டு வரல அப்படின்ற கேள்விக்கு யார்கிட்டயும் பதில் இல்லை. பதில் கேட்டா மழுப்புவாங்க, அதுதான் அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். இன்னொன்னு, இதுல வந்து எலெக்டட் மெம்பர்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க, 59 நியூ எம்பிஸ் எலெக்ட் ஆயிருக்காங்க. ராஜ்யசபா மெம்பர்ஸ் பாத்தீங்கன்னா 11 பேர் இருக்காங்க, அதுக்கப்புறம் எலெக்டே ஆகாத மெம்பர்ஸ் 2 பேர் இருக்காங்க, கேரளால இருந்து ஜார்ஜ் குரியனும் அதுக்கப்புறம் ரவனீத் சிங் பிட்டு 2 பேரும். ஸோ உங்களுக்கு இந்த எலெக்டட் மெம்பர்ஸை வந்து இவங்க உள்ள கொண்டு வந்தது தகுதி திறமையின் அடிப்படையில் அப்படின்லாம் இல்ல, அவங்களுக்கு ஒரு நிர்பந்தம் என்பது இருக்கிறது. இன்னைக்கு அந்த கேபினெட்ல கூட 272 வந்திருந்துச்சுன்னா நிதின் கட்கரி உள்ள வந்திருப்பாரா அப்படின்னா ஒரு சந்தேகம், சிவராஜ் சிங் சௌஹான் உள்ள வந்திருப்பாரா அப்படின்னா ஒரு சந்தேகம். இதெல்லாம் இருக்கு இல்லையா? இல்ல சொல்றீங்கன்னா, தேர்தலுக்கு முன்னாடில இருந்து சொல்றீங்க சௌஹான் மாதிரியானவங்களா இல்ல கட்சிகளுக்கு சீனியர் எல்லாம் ஓரங்கட்டி ஒதுக்கி வச்சிருக்காங்க அப்படின்றீங்க. ஆனா இன்னைக்கு கேபினெட்ல நம்பர் 5 பொசிஷன் அவருக்கு தானே கொடுக்குறாரு, கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு இருக்கு. நீங்க 272 வந்திருந்தீங்கன்னா கொடுத்துருக்க மாட்டாங்க. 272 வந்திருந்தீங்கன்னா அந்த ப்ரோகிரசிவ் வசுந்தரா ராஜே அவர்களும் முன்னாள் முதலமைச்சர் தான், அவங்களுக்கு எல்லாம் இடமே கொடுக்கலையே, அதனால அது பிரச்சனை இல்ல. முடிவு பண்ணி கொடுக்கறாரு. தேர்தல், இப்ப மத்திய பிரதேச தேர்தல் உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம், யாருடைய முதல்ல என்ன பண்ணாங்க, சிவராஜ் சிங் சௌஹான சைட்லைன் பண்றாங்க. சிவராஜ் சிங் சௌஹான சைட்லைன் பண்றது நமக்கு வந்து களம் வேறு விதமாக மாறுகிறது, நமக்கு அது கவுண்டர் ப்ரொடக்டிவ் ஆகுதுன்னு ஒண்ணு. அவங்க என்ன பண்றாங்க, சிவராஜ் சிங் சௌஹான தான் முன்னிறுத்துறாங்க, தேர்தல ஜெயிக்கிறாங்க. தேர்தல ஜெயிச்சதுக்கு பிறகு அவரை ஓரங்கட்டிட்டு வேற ஒரு முதலமைச்சரை கொண்டு வராங்க. இப்போ வேற வழி இல்லாம அவரை வந்து கேபினெட்குள்ள சேர்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது மோடிக்கு ஏற்பட்டிருக்கு. இன்டர்வென்ஷனும் இதுல இருக்கிறது. ஆர்எஸ்எஸ் தலைவர்களும் வந்து அமித்ஷாவை சந்திச்சிருக்காங்க, ஜேபி நட்டாவை சந்திச்சிருக்காங்க. இந்த கேபினெட் அப்படின்றது ரொம்ப சாதாரணமா பிஎம்ஓல உட்கார்ந்து எல்லாமே முடிவு செய்யப்படவில்லை, எல்லாமே வந்து பேச்சுவார்த்தையின் அடிப்படையில எங்களுக்கான ரெப்ரசன்டேஷனும் வேணும் அப்படின்ற அடிப்படையில் தான் நடந்திருக்கிறது. நீங்க ரவி அதை மறுக்கிறார், என்ன என்ன சொல்ல வரீங்க? அதாவது கொரியன் பத்தி சொல்லும் போது அவருடைய மதத்தை அவர் சொல்லல, ஏன்னா கேரளால அப்படி யாரையும் பிஜேபியில் அப்படி யாரையும் பாக்குறது இல்ல. பிசி அலெக்சாண்டர் இந்த நாட்டின் ஜனாதிபதியாக வந்திருக்கணும். அப்ப காங்கிரஸோட மீட்டிங் என்ன நடந்ததுன்னா, பிசி அலெக்சாண்டர் ஜனாதிபதியா வந்த ஒரு கிறிஸ்துவர் சோனியா காந்தி வர்றதுல தடை வரும் அப்படின்னு சொல்லித்தான் பிசி அலெக்சாண்டர் சொல்ல மறுத்து. நான் அதை சொல்ல வேணா கடந்து போனேன். நீங்களும் உங்களை போன்ற நண்பர்கள் பலரும் வந்து ஒவ்வொரு முறையும் இஸ்லாமியரான அப்துல் கலாமை குடியரசுத் தலைவராக அமர வைத்தது யார், ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்து அரவிந்த் யார் கொண்டு வந்து, கோவிந்தா யார் வந்து குடியரசுத் தலைவராக்கினாங்க, ட்ரைபலா இருக்கக்கூடிய பழங்குடியினரை சார்ந்த முர்மு அவர்களை யார் குடியரசுத் தலைவர், யார் இதெல்லாம் பேசினா சொல்லிட்டு பிரிச்சு பாக்குறதுல சொன்னா இதை எப்படி பாக்கணும் சொல்லிட்டுமா? நான் முடிவு எடுக்கும் போது அப்படி பாக்கல, உங்க கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு தான் நான் அதை சொல்றேன். ரவி அவர்களுடைய பார்வையே இல்ல, நாம கேக்குறது பிஜேபி எப்படி பார்ப்பதில்லைன்னு ரவி சொல்றாருன்னா அந்த கேள்வி வைக்க வேண்டிய ஒரே வரியில சொல்லிடுறேன். யாருமே இந்த குலத்தில் இந்த மதத்தில் பிறக்கணும்னு பிறக்கல, அதனால நாம அதை அப்படி பார்க்கல. ஆனால் உங்களுக்கு பதில் சொல்லணும்ங்கிறதுக்காக சொல்லணும்னா, ஆமாயா இவர் வந்து இங்க இருந்து வந்திருக்காரு, அவர் அங்க இருந்து வந்திருக்காருன்னு உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு நீங்க ஏற்படுத்துறீங்க. அவ்வளவுதான், அதுதான் இது வந்து திருப்பி என்னன்னா, அவர் நேரடியா கேக்குற எந்த கேள்விக்கும் பதில் இல்ல. இஸ்லாமியர்களுக்கான வாய்ப்பை அமர்க்கப்படுதுன்னா நாங்க மதமா பாக்குறது இல்ல, பிரிச்சு பாக்குறது இல்லங்கிறீங்க. அதுக்கு பிறகு கலாம் அவர்களுக்கு வந்து ஆமா நாங்க தான் அவரை குடியரசுத் தலைவர் ஆக்குறோம்ங்கிறீங்க. அப்ப அந்த இடம் என்னன்னு பாக்க வேண்டிய இஸ்லாமியர்
பேரை ஒரு மினிஸ்டராகவோ ஒரு எம்பியாகவோ ஒரு எம்எல்ஏவாகவோ இதுவரை பிஜேபி கொண்டு வரவில்லை. அதற்கான காலகட்டம் வரும் அப்படிங்கறத தவிர நான் வேற எதுவும் சொல்றது எஸ் அது வரணுங்கிறத எல்லாரும் சொல்றாங்க. அது கடிவாளத்தினால வராது. யார் வேணா எங்கெங்க வேணா பிறந்து கடிவாளத்தினால வராது. எல்லா எல்லாருடைய இடத்துல இருந்தும் ஒருத்தருடைய தகுதியையும் ஒருவருடைய மரியாதையும் ஒருவருடைய சுயமரியாதையும் கல்வி என்பது உண்டாக்குது. அதை தான் சொல்றோம். அந்த இடத்துக்கு அதிகாரத்துக்கு வரக்கூடியவங்களா எல்லாரும் எல்லா இடத்துக்கும் வரணுங்கிறது தான் சொல்லட்டுமா. நாளைக்கு ஒருத்தர் வந்துட்டா நீங்க என்ன சொல்வீங்க? ஒருத்தர் வந்துட்டா அந்த சமுதாயத்தை மதிச்சதாகுமான்னு கேட்பீங்க. அந்த சமுதாயத்தில் செய்ய வேண்டிய நல்ல விஷயங்களை யூசிசி மூலமா செய்யறோம். வேற எதுவும் கிடையாது. பாயிண்ட் அவர் வைக்கிறாரு, திரு ஆச்சாரியும் சொல்லியிருக்கிறாரு. ஒன்னு ப்ரொரோகேட்டிவ்ங்கிறத தாண்டியும் கூட எல்லா விதமான விஷயங்களையும் பாக்குறோம். எந்த நெருக்கடி இருக்குது, என்ன கம்பல்ஷன், பொலிட்டிக்கல் கம்பல்ஷன் ஒன்றும் கிடையாது. ஆனா அந்த முடிவு எடுக்கிறார் இல்லையா, அது வந்து தகுதியின் அடிப்படையில் அல்லது அவருக்கு என்ன ஒரு ஒரு லீடர் இருக்காருங்க, ஒரு டீம் கேப்டன் இருக்காருனா இந்த டீம் ஜெயிக்கிறதுக்கு என்ன வகையான வீரர்கள் வேணுங்கிறது அவர் முடிவு பண்ணுறாரு அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து அண்ணன் முதலே சொல்லிட்டார், அதுக்கு நூலிலே தான் வித்தியாசம் அப்படின்னு சொல்லி. இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதுவரை இந்திய வரலாற்றில் யாராவது ஒரு அமைச்சர் வெங்காயத்துக்கு ஏன் ரேட்டுன்னு கேட்டால் நான் சாப்பிட்றது இல்லை அதனால் எனக்கு தெரியாதுன்னு உங்களுடைய நினைவுபட்டு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். எனக்கு யூ ஜஸ்ட் என்லைட்டன் மீ, உங்களுடைய நினைவுபட்டு அப்படி சொல்லுங்கள். அது மட்டும் கிடையாது, நான் கோயம்புத்தூரில் மீட்டிங் நடக்குது, க்ளோஸ்டு டோரில் ஒருத்தர் எந்த கேள்வி கேட்குறாரு, இவங்க புரோக்கர்ஸுடைய மீட்டிங் நடக்குது. அப்போ அவர் கேட்குறாரு, ஒரு ஸ்லீப்பிங் பார்ட்னருக்கு இவ்வளோ வருமானன்னு ஒரு நீண்ட கேள்வி கேட்குறாரு. அதுக்கு அவங்க பதில் சொல்கிறாங்க, அவங்களுடைய அரகன்ஸுடைய உச்சம் பாருங்கள், நான் இந்த கேள்விக்கு ஸ்லீப்பிங் பார்ட்னர் ஆயிடுறேன் என்கிட்ட பதில் இல்லை அப்படிங்கிறாங்க. நான் இப்படியெல்லாம் நான் வரேன் சார். சார் நீங்கள் பேசும்போது ஏன் நான் குறுக்க வரலன்னா, தைரியமாக இஃப் யூ ஹேவ் ரிசர்வேஷன்ஸ் யூ ஆர் ஃப்ரீ அண்ட் எனஃப். அப்போது நான் அதில் ஸ்லீப்பிங் பார்ட்னர் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்கிறேன். நான் கேட்குற கொஸ்டின் என்னென்னா, மன்மோகன் சிங் வந்து ராஜ்யசபா எம்பியாக இருந்தாலும் அவரை பிரதமர் ஆக்கினார்கள் என்றால் அங்கே ரெப்ரசன்டேஷன் இருக்குது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, ஒரு அணு ஒப்பந்தத்திலே விமன் நீங்க பார்க்க மாட்டீங்களா ரெப்ரசன்டேஷன், ஒரே ஆளுக்கு திரும்ப திரும்ப எத்தனை முறை கொடுப்பீங்க? அவங்களுடைய அரகன்ஸை பற்றி திரும்ப திரும்ப கேள்வி எழுப்பிக்கல் இல்ல சார், உங்க விமர்சனம் சார். அது எதிர்கட்சியா? நான் உங்களுக்கு ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டேன், இந்த மாதிரி ஒரு இரஸ்பான்சிவ் பதில் இது வரைக்கும் யாராவது கொடுத்துருப்பாங்கன்னு கேட்டேன், பதில் சொல்லுங்க. வெங்காயம் ஏங்க ரேட் ஏறுதுன்னு கேட்டா நான் வெங்காயம் தின்றது இல்லைன்னு சொன்னா இது பதில் அவர் அமைச்சருக்கு? அப்போ மன்மோகன் சிங்கை பேசுவத யாருமே பேசக்கூடாதுன்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா, அணு ஒப்பந்தத்தோடு ஈரானுடனான ஒப்பந்தத்தை எதிர்த்து ஜேஎன்யூ மாணவர்கள் போராட்டம் நடத்துகிறார்கள். மன்மோகன் சிங் அந்த யூனிவர்சிட்டிக்கு வராரு, அவர் மன்மோகன் சிங் அறைவளை எதிர்த்து போராட்டம் நடத்துகிறார்கள். அவங்க எல்லாருக்கும் சோகாஸ் நோட்டீஸ் கொடுக்குது யூனிவர்சிட்டி. மாணவர்கள் போராடுவாருடைய ஜனநாயக உரிமை அதெல்லாம் நீ ரிட்டர்ன் வாங்குங்க என்று சொன்ன ஜனநாயகவாதி மன்மோகன் சிங் சார். இதுல ரெண்டு விதமா வச்சுக்கிறீங்க, ஒன்னு ரூல் இல்லனா நீங்க வந்து மாரல் அப்படின்னு வச்சுட்டீங்கன்னா என்ன அடிப்படையில கொடுக்கணுங்கிறதுக்கு ஆச்சாரிய ஒரு கேள்வி வைக்கிறாரு. நீங்க மாரலா இது சரியா அப்படின்னா மன்மோகன் சிங் அவர்கள் சொல்றேன், அவ்வளவுதான். நான் ரெண்டுக்கு தான் சொல்றேன், என்ன தகுதி நீங்களாவது ப்ரூவ் பண்ணுங்க. இதுவரை இப்ப நீங்க சொன்ன சார் மாதிரி சொல்லிட்டாரு, அதை பொறுப்பேற்கிறாருங்கிறார். நான் சொல்றதே பொறுப்பில் இருக்கிறவர் விட்டுட்டு டிமானிட்டைசேஷன் அறிவிக்கும் பொழுது தான் ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டரா மாறிட்டாரு, அறிவிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு, கிவ் மீ 50 டேஸ் பர்ன் மீ அலைவ் இஃப் ஐ அம் ராங். பொறுப்பேற்றாரா? Give me 50 days, burn me alive if I am wrong. எனக்கு 50 நாள் கொடுங்க, நான் எடுத்த முடிவு தப்புனா என்ன உயிரோட கொடுத்துங்கனாரு. பொறுப்பேற்றாரா? வரேன். வந்தே பாரத் வந்து கையை கொடி அசைச்சு தூக்கி வச்சாரு, தூக்கி வச்சாரா?